ஒரு ஆள் பழைய பில்டிங்கில் மாட்டிக்கிட்டான். அவன் தப்பிச்சு போக மூணு கதவுகள் இருக்குது. முதல் கதவுக்கு வெளியே இருக்க வழி முழுக்க பூத கண்ணாடியை சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ வெளியே இருக்க சூரிய வெளிச்சத்தில் அவன் கருகி போக சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது கதவுக்கு வெளியே விஷ காற்று இருக்குது. மூணாவது கதவுக்கு வெளியே சிங்கம் இருக்குது. இப்போது எந்த கதவை சூஸ் பண்ணால் அவன் சேஃபாக வெளியே போவான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. இன்னும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலையா? சரி, நானே சொல்லிடுறேன். முதல் கதவை சூஸ் பண்ணால் தான் அவன் பத்திரமாக வெளியே போவான். ஏன்னா அந்த கதவு வழியாக சூரிய வெளிச்சம் இருக்கும் போது மட்டும்தான் அவனுக்கு ஆபத்து இருக்குது. ஸோ நைட் வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிவிட்டு வெளியே போனான்னா அவன் ஈஸியாக தப்பிச்சிடலாம். இங்கே ABCD அப்படின்னு 4 கண்டெய்னர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ மேலே இருக்க தண்ணி குழாவை திறந்து விட்டால் எந்த கண்டெய்னர் ஃபஸ்ட்டு நிறையும்னு சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலையா? நானே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிறது சி கண்டெய்னர் தான். ஏன்னா ABலேருந்து வர மொத்த தண்ணியும் சி கண்டெய்னரில் ஸ்ட்ரைட்டாக சீக்கிரம் வரும். ஆனால் சியிலேருந்து டிக்கு போனோன்னா அந்த பைப் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. ஸோ டி ஃபில் ஆக டைம் ஆகும். ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஒரு திருடன் தன் வீட்டுக்கு வந்து தன்னை கட்டி போட்டுட்டு வீட்டில் இருந்த காசெல்லாம் திருடிட்டு போயிட்டான், என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்கிறா. ஆனால் அங்கே வந்த போலீஸ் திருடனை கண்டுபிடிக்காம அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த படத்தில் இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு அது ஏன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. இன்னும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலையா? நானே சொல்லிடுறேன். அது ஏன்னா அந்த பொண்ணோட கை கால் டைட்டாக கட்டப்பட்டிருக்கு. அவள் பக்கத்துலேயும் எந்த ஃபோனும் இல்லை. அப்போ அவள் எப்படி இந்த நிலமையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருப்பா? ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிவிட்டு அவளே இப்படி கை காலை கட்டிகிட்டு இருந்திருக்கா. அதான் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.